ஹலோ, என் பேர் கார்த்திகேயன். நான் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜில் ட்ரிபிள் இல்லை ஃபைனல் இயர் படிக்கிறோம். இன்றைக்கியோட ப்ராஜெக்ட் பற்றி என்னோட பார்ட்னர்ஸ். ஹலோ, வெல்கம். என் பேர் ஹரிராம். நான் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறேன்னா, மைண்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மைண்டில் பண்ணுறதுக்கான ஒர்க்கோ அண்டர் க்ரௌண்ட், அதாவது அண்டர் க்ரௌண்டில் வந்து எந்த ஒரு நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன் இது மாதிரி ஏதாவது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு கேஸை வந்து நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி சீக்கிரம் சென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கிட்ட யூஸ் பண்ணுறோம். அதாவது மைண்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மைண்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமோட மெக்கானிசம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏசியிலேருந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏசி கரண்ட் தான் வரும். அந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக்கல் டிரைவர்லாம் வந்து ஏசியை டிசியாக மாற்றி இந்த ரெகுலேட்டர், ஒரு ரெகுலேட்டரில் வந்து 5 வோல்ட்ஸும் இன்னொரு ரெகுலேட்டர் 12 வோல்ட்ஸ் வரும். இந்த 5 வோல்ட் உள்ள ரெகுலேட்டர் வந்து டைரெக்டாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுக்கு வந்து சப்ளை போகும். இது பேர் ரிலே. இந்த ரிலேக்கு வந்து 12 வோல்ட்ஸ், அதாவது 12 வோல்ட்ஸ் வந்து இந்த ரிலேக்கு, அதாவது அதோட சப்ளையோட 12 வோல்ட்ஸ் வந்து இந்த சென்சார் இருக்கும். இந்த சென்சார் பேர் வந்து CO2 சென்சார். இப்போ நம்ம வந்து எதை சென்ஸ் பண்ணுறங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஏதாவது ஒரு புகையை வந்து நான் சென்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம இந்த புகையை இதை சென்ஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு இண்டிகேஷன் காமிக்க பாருங்க. எவன் ஆன் ஐட் ஆஃப் இது மாதிரி இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட ஒரு பிரின்சிபல் அண்ட் மெக்கானிசம் வந்து இதுதான். இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மைண்டில் வேலை பார்க்குறவங்க, அது கீழே அண்டர் க்ரௌண்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு எதுவும் டாக்ஸிக்கான கேஸ் எதுவும் அவங்க அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை அடுத்து பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.